மணி மூவிங் பாலிசி அவே ஃப்ரம் பாப்புலேஷன் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான எடிட்டோரியல். யுனைடெட் நேஷன் வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் ப்ராஸ்பெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இந்தியா வந்து 2023 வந்து சைனாவை பீட் பண்ணிவிட்டு வேர்ல்டு லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரியாக வந்துருன்னு சொல்லிட்டு, நம்ம இண்டிபெண்டன்ட் வாங்கலேருந்து இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து 4 times வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. கான்ஸ்டண்டாக லோ மோர்டாலிட்டி இருக்கிறனால, அதாவது இறப்பு வீதம் கம்மியாகிட்டு இருக்கனால பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஃபெர்டிலிட்டி ரேட்டும் கம்மியாகிட்டு இருக்குது அப்படிங்கிற பயணம் செய்யிருக்காங்க. வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து 17.5% அளவுக்கு பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிற பயணம் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. 1960 பார்த்திங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் குரோத் வந்து 2% மேலே இருந்துச்சு. இப்போ 2025 பார்த்திங்கன்னா 1% கீழே நம்ம பாப்புலேஷன் குரோத் போயிடும் அப்படிங்கிற பயணம் சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து டெமோகிராஃபிக் மைல்ஸ்டோன் வந்து ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன் ரீச் பண்ண சொல்கிறாங்க. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 2 கீழே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபெர்டிலிட்டி, அதாவது நேஷனல் லெவலில் ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க அந்த ஃபெர்டிலிட்டி ரேட்டை குறைக்கணும். ஆனால் சில ஸ்டேட்ஸ் மட்டும் அந்த 2 மேலே வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எக்ஸப்ட் பார்த்திங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், மணிப்பூர், மேகாலயெலாம் பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 2 மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி குறைஞ்சிட்டு வந்தாலும் அடுத்த 3-4 decade, அதாவது 40 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் மொமெண்டத்தினால இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டெபிளைஸாக வரதுக்கு இன்னும் 40 வருஷம் ஆகும் அப்படிங்கிற பாயிண்டையும் இது சொல்லியிருக்காங்க. டெமோகிராஃபிக் டிவைடனுங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒர்க் ஃபோர்ஸ் யூத் பாப்புலேஷனை யூஸ் பண்ணி இந்தியாவோட குரோத்துக்கு வந்து அந்த டெமோகிராஃபிக் டிவைடன் நம்ம கான்செப்டை யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இந்தியா வந்து ஹியூமன் கேபிட்டலில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து வர அந்த டிகேட்ஸில் பார்த்திங்கன்னா ஓல்டர் அடல்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டு, அதாவது ஏஜ்ட் பர்சன்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு வந்து ஹெல்த்தி பாப்புலேஷனாக அந்த ஏஜ்டு பர்சன்ட்டை பார்த்துக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட்டையும் அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வந்து இந்த டெமோகிராஃபிக் கன்சர்னில் பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மேல் டாமினன்ட்டு செக்ஸ் ரேஷியோ இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. 1951 பார்த்திங்கன்னா 1000 males வந்து 946 ஃபீமேல்ஸ்னு சொல்லிட்டு அந்த செக்ஸ் ரேஷியோ இருந்துச்சு. இப்போ 2022 பார்த்திங்கன்னா அது வந்து அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சொல்கிறாங்க. 950 ஃபீமேல்ஸ் வந்து பெர் 1000 males அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேல் டாமினேட்டட் கண்ட்ரியாக இந்தியா இன்னும் இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் சொல்கிறாங்க. பெண் குழந்தைங்களாக வேணும்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் வந்து அந்த பெண் குழந்தைங்க வந்து கொள்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நியூஸும் வேர்ல்டு லெவலில் அதிகமாக இருக்குது. அது இந்தியாவில் வந்து ரொம்பவே மோசமான ஒஸ்டான நிலைமையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 142 million மிஸ்ஸிங் கேர்ள்ஸில் பார்த்திங்கன்னா 46 million வந்து இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம இன்னும் வந்து அந்த செக்ஸ் செலெக்ஷன் பார்த்துட்டு முன்னாடியே வந்து குழந்தைகளை அபாசனம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த மாதிரி கான்செப்ட் வந்து எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்டே சொல்லியிருக்காங்க. இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட் வந்து டெக்ளைன் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஹெல்த் செக்டரில் வந்து இந்தியா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனாலும் அதையும் நம்ம பார்க்கணும். இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட் வந்து குழந்தைகள் இருப்புன்னு சொல்லுவாங்க. 1951 பார்த்திங்கன்னா 1000 குழந்தைகள் வந்து 133 குழந்தைங்க வந்து இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டு. அண்டர் ஃபைவ் அது வந்து 27 ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. 2020 133 குழந்தைகள் இறந்தது வந்து 2020 வந்து 27 குழந்தைகளாக கம்மியாகிடுச்சு சொல்கிறாங்க. அண்டர் ஃபைவ் மோர்டாலிட்டி ரேட் வந்து 5 கீழே உள்ள குழந்தைகள் 250 to 41 இப்போ குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க இண்டிபெண்ட் ஆனதுலேருந்து. அப்புறம் மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்டுங்கிறது 100,000 ப்ரெக்னென்ட் உமன்ஸில் பார்த்திங்கன்னா, அதாவது குழந்தை பிறக்கிறப்ப அவங்க மதரும் இறந்து போகிறது அந்த ரிப்போர்ட் படி, அந்த ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா 1940 2000 பேர் குழந்தை பிறக்கிறப்ப அம்மாவும் இறந்து போகிறது அந்த ரிப்போர்ட்டில். இப்போ 2019 100,000 வந்து 103 mothers வந்து இறந்து போகிறாங்க குழந்தை பிறக்கிறப்ப அப்படிங்கிற பாயிண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹெல்த் செக்டர் இம்ப்ரூவ் ஆனாலும் பாப்புலேஷன் அதிகமாகச்சுங்கிற கான்செப்ட் இருந்தாலும் இன்னும் வந்து அந்த ஹெல்த் செக்டரில் வந்து இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. 1% ஜிடிபிலேருந்து 1.5% அளவுக்கு தான் ஹெல்த் செக்டருக்கு வந்து பட்ஜெட்டில் ஒதுக்குறாங்கிறப்ப அதுக்கு வந்து இன்னும் வந்து ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டேட் பண்ணுறது அந்த மாதிரி நிறையா ஹெல்த் செக்டரில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்கிறாங்க. ஹெல்த் ரிஸ்க் வந்து இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் கம்யூனிகபிள் டிசீஸ் பார்த்திங்கன்னா 62% டோட்டல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து குளோபல் டிசீஸ் பேர்டன் லீடராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கம்யூனிகபிள் டிசீஸ்னால அந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து 1990 டபுள் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அதையும் பிரைமரி ஃபோக்கஸ் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற பாயிண்டே சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து இப்போ வந்து யங் பாப்புலேட்டட் கண்ட்ரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 50% மேலே பாப்புலேஷன் வந்து 25 கீழே இருக்காங்கிறப்ப அந்த ஒர்க் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி டெமோகிராஃபி டிவிடெண்ட் யூஸ் பண்ணி இந்தியா வந்து குரோத் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. இந்தியா வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற பாயிண்டை சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்கிறோம். எல்டர்லி பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 2050 இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறப்ப அவங்களையும் நம்ம பார்த்துக்கணுங்கிற பாயிண்டை சொல்லியிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பார்ப்போம். தேங்க்யூ.